நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கிரேடியன்ட் டூலை எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்குற அந்த கிரேடியன்ஸை அனுப்பி பண்ணிங்கன்னு சொன்னால், இந்த 10,000 கிரேடியன்ஸ் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வரும். அந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுற, காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், ஃபோட்டோஷாப்பில் கிரேடியன்ஸ் வந்து எங்கே இருக்கோ அது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஃபோட்டோஷாப்பில் வந்துக்கங்க. ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபைல் வேணும், ஸோ ஓப்பன் பண்ணிடுமா, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் நம்ம வந்து கிரேடியன் இங்கே வரணும்னு சொன்னால், இப்போ இந்த கிரேடியன் டூலை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். கிரேடியன் சொல்லிட்டு ஷார்ட்கட் என்னென்னு சொன்னால் ஜி, இந்த ஜியை கிளிக் பண்ணி கிரேடியன்ஸ் வந்து நினைச்சி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு வந்து கொஞ்சம் கிரேடியன்ஸ் தான், டிஃபால்ட் கிரேடியன்ஸ் தான் இதில் இருக்கும். இதில் நம்ம பயன்படுத்திட்ட அந்த கிரேடியன்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து புள்ளி இருந்து இந்த செட்டிங்ஸ் வரும் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லோடுன்னு சொல்லிட்டு கிரேடியன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 10,000 கிரேடியன்ஸ் ஃப்ரீ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் லோட் ஆகிடும். இங்கே பாருங்கள், லோட் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது வந்து அழகான எல்லா கிரேடியன்ஸும் அதில் இருக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த ஒரு பேக்கில் எல்லா கிரேடியன்ஸுமே இதில் நீங்கள் வந்து இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். அந்த டிஃபால்ட் கிரேடியன்ஸோட சேர்ந்து இந்த கிரேடியன்ஸ் இருக்குது. நீங்கள் எது சொன்னாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த ஒரு கிரேடியன்ஸை யூஸ் பண்ணுறேன். இப்போ யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இதே கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று இப்போ லாங்காக வேணும்னு சொன்னால் லாங்க லாங்காக வச்சுக்கலாம். இதுவே நம்ம கிரேடியன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து ஒரு 5 டைப் இருக்குங்க. என்ன 5 டைப் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் இந்த லீனியர் டைப்பு. பார்த்தீங்கன்னா லீனியர் டைப் இது நம்ம தான் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணுறது தான் லீனியர் டைப். ஃபஸ்ட் பட்டன் லீனியர் இதுதான் லீனியர்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்தது வந்து ரேடியல் டைப். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுண்ட் ரவுண்டாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ரவுண்டு ரவுண்ட் ஷேப்பில் கிசும். அது நீங்கள் வந்து எப்படி எப்படி பண்ணுங்கள், இந்த இடத்துல எப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கிடைக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ஒரு லீடியன்னு சொன்னால் ஆங்கிள் லீடியன். இது வந்து ஆங்கிள் மாதிரி இருக்கும், ஒரு ஷார்ப் ஒரு 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 இந்த கூம்பு மாதிரி வடிவம் வருவாங்க பார்த்தீங்களா, கூப்ப மாதிரி ஒரு வடிவம் வரும், இது மாதிரி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த மாடல் அப்படின்னு சொன்னால் ரெஃப்ளெக்டட். இது ரெஃப்ளெக்டட்ங்கிறது ஏறக்குறைய லீனியர் மாதிரி தான், ஆனால் இது பக்கத்து பக்கத்துலேயே அடுக்கடுக்காக இருக்குங்க பார்த்தீங்கன்னா, இப்படி அடுக்கடுக்காக வரும். அப்புறம் லாஸ்ட்டாக பார்க்கும்போது டைமண்ட், டைமண்ட் மாடல் பாருங்கள், டைமண்ட் டைமண்டாக இது மாதிரி வரும். இது 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 மாதிரி வந்து 5 டைப்பு கிரேடியன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இப்போ எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு ஆர்டினரி லேயரில் ஒரு எம்டி லேயரில் இதுமாரி நம்ம வந்து ஃபில் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், இதே வந்து ஒரு டெக்ஸ்ட்டு டு டெக்ஸ்ட்டில் வந்து இந்த கிரேடியன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணு பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் டைப் பண்ணிக்கிறேன், இந்த டெக்ஸ்ட் டூல் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், இதை வந்து டெக்ஸ்ட்டில் எல்லாம் போயிடுங்க. அதில் வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ளெண்டிங் ஆப்ஷனில் கிரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரேடியன்ஸ் வந்துடும். இதில் உங்களுக்கு தேவையான கிரேடியன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. ஓகே, இப்போ இதுமாரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த கிரேடியன்ஸில் நீங்கள் வந்து இருக்கு, இந்த மாதிரி எனக்கு வந்து கீழே இந்த சென்டரில் லைன் பிடிக்கல அப்படின்னு சொன்னால், இது நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். பார்த்திங்க சொன்னால் ரைட் கிளிக் பண்ணுறோம், ப்ளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போகிறோம். இப்போ அந்த ப்ளெண்டிங் அந்த கிரேடியன்ஸை கிளிக் பண்ணுறோம். கிரேடியன்ஸ் இப்போ கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டாக வருது. இந்த பாயிண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், தேவையில்லாத நீங்கள் தூக்கி விட்ருங்க, நீங்கள் தூக்கி விட்ருங்க. இப்போ பாருங்கள் மாறிடுச்சு பாருங்கள். சப்போஸ் இந்த இடத்துல இந்த பாயிண்டில் வந்து உள்ள கலர் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம் பாருங்க. சொன்னால் இப்போ இந்த கலரில் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கலர் இதில் வந்து அப்ளை ஆகிடும் இல்லைங்களா. ஓகே கொடுங்க, ஓகே கொடுங்க பார்த்தீங்களா. இப்போ இது மாதிரி உங்களுக்கு வந்து அப்ளை ஆகுங்க, இதுமாதிரி பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று என்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னால், இதை நம்ம வந்து 300 வகையிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சொன்னால் ஒரு ஆஃப் இன்னொரு ஆஃப் அப்படின்ற மாதிரி ரெண்டு லேயரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ஒரு இதே நான் வந்து ஒரு வெல்கம்ங்க டெக்ஸ்ட்டை திருப்பி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து
இன்னொரு வேற ஒரு கிரேடியன்ட்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்ளை பண்ணிட்டு திருப்பி அந்த காப்பி எடுத்த லேயரை நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணி இது என்ன பண்ணுறோம், ராஸ்டரைஸ் அப்படின்னு டைப் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிங்கன்னா இது ராஸ்டரைஸ் ஆகிடும். இது என்ன பண்ணுறோம், இதில் வந்து இந்த ரெக்டாங்கிள் இது இருக்கு இல்லையா மார்க்கிங் டூல், அது கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்ம வந்து இதை ஆஃபாக நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டோமா, இப்போ கட் பண்ணிட்ட பிறகு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட் பண்ணதை அப்படியே தூக்கி மேலே வைக்கிறாங்க, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இப்போ இது மாதிரி ஒரு ஆஃப் ஆஃபும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், ரெண்டு லேயர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு இமேஜில் எப்படி நம்ம வந்து இதை நம்ம வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு இமேஜில் நம்ம வந்து இதே போல் ஒரு இதை நம்ம வந்து கொண்டு வர முடியும். இப்போ இந்த இமேஜ் இருக்குங்க. இப்போ இந்த இமேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், ஒரு அந்த கிரேடியன்ஸை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ இந்த ஃபோட்டோவை ஃபுல் ஆக்கிக்கணும், பெருசாக்கிக்கிறோம். பெருசாக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், மேலே ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், நமக்கு பிடிச்ச ஒரு கிரேடியன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா, ஏன்னா வரலன்னு காரிங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னால், இதில் தாங்க நம்ம வந்து ஒரு நம்ம மாற்றம் செய்யப்படுறோம். இந்த லேயரில் இந்த கிரேடியன்ஸில் அவனை பண்ண பிளெண்டிங் மோடு இருக்கு இல்லையா, இந்த பிளெண்டிங் மோடில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மல்டிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பாருங்கள், எப்படி மாறிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே இது மாதிரி இந்த ஸ்க்ரீன் கொடுங்க, இப்போ பாருங்கள் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். சரிங்களா, இப்போ இந்த இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால், கொஞ்சம் இந்த கிரேடியனை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிங்க, பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ அது மாதிரி நீங்கள் வந்து வேறு ஒரு இது கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், அந்த ரெஃப்ளெக்டட். சரிங்களா, இது ஆஃப் அண்ட் ஆஃப், இது சூப்பராக இருக்கும். சரிங்களா, எப்படி இருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், கிரேடியன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மேலும் மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து எல்லா விதமான எலிமெண்ட்ஸையும் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தரேன்.